ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். 50 வயசுலேயும் இளமையாக தோற்றம் அளிக்க யாருக்கு தான் ஆசையாக இருக்காது? உங்கள் ஆசையை நிறைவேற்ற இருக்கவே இருக்கு நெல்லிக்காய். இளமையோட ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்குற இந்த நெல்லிக்காயோட பலன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சமாக புளிப்பு, கொஞ்சமாக இனிப்பு, எஞ்சிய துவர்ப்பு, கொஞ்சமாக கசப்பு, இப்படி இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனி எலுமிச்சை பழத்துக்கு அடுத்தபடியாக ராஜகனின்னு சொல்லப்படுது. நம்ம மனிதனுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இயற்கை அளித்த ஒரு மருத்துவம் குணமிக்க ஒரு உணவுப் பொருள்னா அது நெல்லிக்காய் தான். இந்த நெல்லிக்காயை ஆயுர்வேத மருத்துவத்தில் பல பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரி, உங்களுக்கு எந்தவித உடல்நல பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜூஸை குடிக்கிறதுனால கிடைக்கிற நன்மையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நெல்லிக்காயில் இருக்கும் சத்துக்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் மரம் முழுசுமே ஒரு மருத்துவ குணம் உள்ளதாக தான் இருக்குது. சின்ன சின்ன இலைகளோடு கொத்து கொத்தா காய்க்கும். சின்ன நெல்லிக்காயும் சரி, பெரிய நெல்லிக்காயும் சரி, இல்லை காட்டு நெல்லிக்காயும் சரி, எல்லா ரகங்களுமே நல்ல குணங்களை கொண்டது தான். நெல்லிக்காய் மரத்தோட பட்டை, வேர், இலை, பூ இப்படி எல்லாமே மருந்து பொருள் தயாரிக்கிறதுல பயன்படுத்தப்படுது. நெல்லிக்காயில் நம்ம ஸ்கூல் போகிற வயசுலேருந்தே நம்ம சாப்பிட்டு வந்திருப்போம். அதுவும் 90s kids 80s kids இருந்தால் கண்டிப்பாக ஸ்கூல் வாசலில் வச்சு விற்றுருப்பாங்க. ஸோ அந்த நெல்லிக்காயில் வந்து 80% நீர்ச்சத்து நிறையா இருக்குது. இதோடு புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, அப்புறம் வைட்டமின்கள், அப்புறம் இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே நிறைஞ்சிருக்குது. இந்த நெல்லிக்காயை ஏழைகளின் ஆப்பிள்னு வர்ணிக்கப்பட்டாலும் ஆப்பிளை விட அதிக அளவு சத்துக்களை கொண்டிருக்கிறது தான் உண்மை. எப்படின்னு பார்க்குறீங்களா? 100 கிராம் நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தோட 20 மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்குது. ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து நெல்லிக்காயில் இருக்குது. நம்ம உடம்புல இரும்பு சத்து அதிகமாக உருவாகிறதுக்கு நெல்லிக்காய் வந்து ஊக்கப்படுத்துது. இப்போ நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கும் நன்மைகளை பற்றி நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலாவதாக கொழுப்புகளை கரைக்கும். நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீனோட அளவு அதிகரித்து கொழுப்புகளை குறைச்சி உடல் பருமனை தடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா தினமும் காலையில் வெறும் வயிற்ற 1 டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, அதுவே போதுமானது. 2வது, நெல்லிக்காய் சாப்பிட்றனால எலும்புகள் வந்து ஆரோக்கியமாகும். எலும்புறிஞ்சிகள் வந்து ஒரு வகையான ஒரு செல்கள் தான். ஸோ இலை எலும்புகள் வந்து எழுதல உடைய செய்யும். அதனால் நெல்லிக்காய் ஜூஸை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோன்னா இந்த செல்களோட அளவு குறைந்து எலும்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். 3வது, புற்றுநோய்க்கு. நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக இதில் எஸ்ஓடி என்று சொல்லப்படுற ஒரு உட்பொருள் இருக்குது. இது ப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாத்து புற்றுநோயிலேருந்து நம்மளை தடுக்கும். ஸோ புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸை அதிகமாக குடிக்கணும். 4வதாக, உடல் சூட்டை தணிக்கும். நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். குறிப்பாக கோடை காலத்தில் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது உடல் சூட்டை தணிக்கும். 5வது, நீரிழிவு நோயாளிகளுக்கு. தினமும் நெல்லிக்காய் ஜூஸை தேன் மற்றும் சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா நீரிழிவை வந்து கட்டுப்பாடோடு வச்சுருக்கலாம். 6வதாக, கண்கள். கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் நெல்லிக்காய் வந்து கண்புரை, கண் எரிச்சல், கண் அரிப்பு, அப்புறம் கண் சிவந்தல் இது எல்லாத்தையுமே தடுக்கும். 7வதாக, இரைப்பை கோளாறுகள். நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்றனால இரைப்பை கோளாறுகள், வயிற்றுப்போக்கு, சீதப்பேதி, வயிற்றுப்புண், அப்புறம் அசிடிட்டி போன்ற எல்லாவற்றையுமே குணப்படுத்திடும். முக்கியமாக கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். 8வதாக, இதய ஆரோக்கியத்திற்கு. நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்றனால இதய தசைகள் வந்து நல்லா வலிமையாகி அதிகமாக வந்து உங்களுக்கு ரத்தம் உடல் முழுசும் அழுத்த உதவி பண்ணுது. இதனால் பல இதய நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம். 9வது, தூக்கமின்மை. நெல்லிக்காய் வந்து தூக்கமின்மையை போக்கும். அதிலும் நெல்லிக்காய் ஜூஸோட நம்ம ஜாதிக்காய் பொடி சேர்த்து நம்ம குடிச்சிட்டு நைட்டு தூங்கினோம்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். 10வதாக, வாய் ஆரோக்கியம். நெல்லிக்காய் ஜூஸை வந்து நம்ம தினமும் குடிச்சிட்டு வரனால அது வந்து வாய் துர்நாற்றத்தை வந்து தடுத்து பற்களை வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சுக்கும்.
மேலும் உங்களுக்கு ஏதோ வாய்ப்பு இருந்தாலுமே நெல்லிக்காய் ஜூஸ் குணப்படுத்திரும். மலச்சிக்கல் மற்றும் பைல்ஸ். நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுனா நெல்லிக்காய் ஜூஸ குடிச்சிட்டு வாங்க, சரியாயிடும். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பைல்ஸ் பிரச்சனை இருக்குறவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. 12வதா இரத்தத்தை சுத்தப்படுத்தும். நெல்லிக்காய் நம்ம சாப்பிறனால நம்ம உடம்பல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே முழுமையா வெளியேற்றி நம்ம உடலையும் இரத்தத்தையும் நல்லா சுத்தம் செய்யும். மேலும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால இரத்த அணுக்களோட அளவு வந்து அதிகரிக்கும். 13வதா மூச்சு குழாய் அலர்ஜி. நெல்லிக்காய் ஜூஸோட தேன் கலந்து தினமும் நம்ம ரெண்டு முறை குடிச்சிட்டு வந்தோம்னா மூச்சு குழாய் அலர்ஜி நிவாரணம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நாள்பட்ட இருமலா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் குணமாக ஆரம்பிச்சிடும். 14வதா மூட்டு அலர்ஜி. நம்ம நெல்லிக்காய் ஜூஸை டெய்லி குடிக்கிறதுனால நம்ம மூட்டில் இருக்கிற அலர்ஜி அப்புறம் வீக்கம் குறைந்து ஆர்த்ரைட்ஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். 15வதா நம்ம அழகுக்கு சர்ம அழகு வந்து மேம்படும். முக்கியமாக நெல்லிக்காய் ஜூஸை நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்தாலே அதில் உள்ள வைட்டமின் சி சர்ம செல்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும், அதே ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். நம்ம சர்ம செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம அழகு வந்து தானாக அதிகரிக்கும். ஸோ இதுவெல்லாம் தான் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள். சிம்பிளான பட் வெரி எஃபெக்டிவான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஜிஞ்சர் ஆம்லா ஜூஸ். இந்த ஜூஸை சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல ஒரு துண்டு இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு இருக்கும், அதை நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து 2 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன், இதையும் நறுக்கி வச்சுக்கலாம். இந்த கோட்டில் கரெக்டாக நம்ம நறுக்கணும்னா ஈஸியாக நறுக்க வரும். இப்போ ஒரு பவுலில் நறுக்கின இஞ்சி, நெல்லிக்காய் கூடவே சர்க்கரை 1.5 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பிடி உப்பு, இது கூடவே 1 டம்ளர் தண்ணீர். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கூடவே இன்னொரு முறை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், சர்வ் பண்ண முதல்ல கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து சர்வ் பண்ணால் ஆரோக்கியமான இஞ்சி நெல்லிக்காய் பானகம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிரியா விஜய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.